வணக்கம், இது ஆர்த்தி குஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி குழம்பு, அதாவது டிஃபனுக்கு தேவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பழமான தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, வர கொத்தமல்லி ஒரு 3 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 டீஸ்பூன் துருவின தேங்காய். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, கடைசியாக தூவுறதுக்கு மல்லித்தழை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுக்கலாம், பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கலாம், தக்காளியை ஓரளவுக்கு பீஸ் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இலுப்பச்சட்டியில் எண்ணெய் காய வச்சிட்டேன். அதில் நம்ம எடுத்துகிட்ட கொத்தமல்லி, காரத்துக்கான வரமிளகா போட்டுடலாம். அதுலேயே ஜீரகம், கடலைப்பருப்பு அதையும் போட்டு ஒரு 2 பரட்டு பரட்டுங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் வெறுபட்டோன்னே இதுலேயே இது மேலேயே வந்து நம்ம நறுக்கி வச்ச 1-2 நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை சும்மா ஒரு வெங்காயத்தை 2-2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே போட்டு நல்லா சுருளை வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் உப்பு, மஞ்சப்பொடி அதையும் போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அந்த கருவேப்பிலையும் போட்டு 2 பரட்டு பரட்டிட்டு, தேங்காயையும் போட்டு 2 பரட்டு பரட்டிட்டு ஆற வச்சுருங்க. இதே வாணலியில் இந்த தக்காளியையும் போட்டு தனியாக நல்லா தனியாக தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இது ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை அரைக்கணும். அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, ஜீரகம் அதெல்லாம் போட்டு வதக்கி தனியாக வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டேன். தக்காளியை தனியாக அரைச்சி இதை வச்சுருக்கேன். இந்த வெங்காய மசாலா வந்து நல்லா முக்கால் பதம் அரையணும், ரொம்ப அரைச்சிட வேண்டாம். முக்கால் பதத்துக்கு அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளியை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அதை அரைச்சி இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த வெங்காயம், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வதக்கி வச்சுருந்ததை நல்லா ஒரு 1/4 பதத்துக்கு அரைச்சி வச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து அந்த தக்காளியை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். அதை வந்து தக்காளியையும் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கும்போது அந்த வெங்காய கலவை அரைக்கும் போதும் தண்ணி ஊற்றிக்கலாம், தக்காளி அரைக்கும் போதும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப நான் மசிக்கலை, கொஞ்சம் அப்படியே லைட்டாக குறை குறைப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாணலியில் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடுவோம். நம்ம தான் காரத்துக்கு வந்து அதிலே வரமிளகா போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இதில் ஒன்றும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. கடுகு வடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தையும் அந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு மெல்லிசாக நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். அதில் இப்போ கடுகு வடிச்சிருச்சு, கருவேப்பிலை, பெருங்காயம், நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம். இப்போ அந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும், லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையை சேர்த்துக்கலாம். இந்த கலவை வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் உங்களுக்கு இப்போ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். இப்போ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும்.
இப்போ வந்து நம்ம தக்காளி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது சூப்பரான காம்பினேஷன். இது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷு. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லா நாளுமே இன்றைக்கி என்ன செய்யலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம், நேற்று தான் அதை பண்ணோம், இன்றைக்கி என்ன துட்டுக்க பண்ணுறது, நம்ம மெயின் டிஷ் கூட பண்ணிடலாம், சைட் டிஷ் பண்ணுறது வந்து இது அதுக்கு பிடிக்கும் இதுக்கு பிடிக்கும்ன்ட்டு ரொம்ப நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம். அதனால் இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அருமையான டிஷ்ஷு இட்லிக்கு தோசைக்கெல்லாம். ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இதே மாதிரி ரெசிபிஸை பார்க்குறதுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.